सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्नासेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। आगीषा यस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। कृच्छ्रेण संस्तभ्य शुचः पाणिना आमृज्य नेत्रयोः परोक्षेण समुन्नद्ध प्रणयोत्कण्ठ्य कातरः सख्यं मैत्रीं सौहृदं च सारथ्यादिषु संस्मरन् नृपम् अग्रजमित्याह बाष्पगद्गदया गिरा। अर्जुन उवाच वञ्चितोऽहं महाराज हरिणा बन्धुरूपिणा येन मे अपहृतं तेजो देव विस्मापनं महत् यस्य क्षण वियोगेन लोको हि अप्रियदर्शनः उक्थेन रहितो ह्येष मृतकः प्रोच्यते यथा। यत्संश्रयाद् द्रुपद गेहमुपागतानां राज्ञां स्वयंवरमुखे स्मर दुर्मदानां तेजोहृतं खलु मया अभिहितश्च मत्स्यः सज्जीकृतेन धनुषा अधिगता च कृष्ण। அர்ஜுனன் கண்ணன் கிளம்பினத்துல எப்பேற்பட்ட கண்ணன் கிளம்பினா அப்படிங்கிறதுக்கு வந்து இங்க வரிசையா ஒன்னொன்னா இப்ப சொல்ல போறார். அதுல முதல்ல வந்து அதுக்கு பூர்வபீட்டிகையா ஒரு சரீரத்தில இருந்து பிராணன் போனா எப்படி அந்த சரீரத்தை நம்ம வந்து மிருதக்காக அப்படின்னு ஒரு விவகாரம் பண்ணுவோமோ அது கிடக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்ம எப்படி விவகாரம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த உலகம் பூரா உங்களுக்கு வந்து க்ஷண வியோகேன பிரியதர்சனாக அப்பிரியதர்சனாக இந்த லோகத்துல இருக்கக்கூடிய மனுஷா எல்லாருக்குமே ஒரு பொலிவற்றவர்களாக இருக்கா அவளுக்கு ஒரு உயிர் போன மாதிரி இருக்கா அப்படியே நடைவனமா இருக்கா இந்த உலகமே இந்த கண்ணன் இல்லாத அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றான். பர்சனலா அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு லாஸ் என்னத்தினால இப்படி அவன் வந்து முகத்தை தொங்க போட்டுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வரிசையா இப்ப சொல்றான். எந்தெந்த இடத்துலதான் அவன் கண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணல ஆரம்பத்திலிருந்து வந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னு திரௌபதிய கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த லாக்ஷா கிரகத்துல அரக்கு மாளிகையில வச்சு அந்த சமயத்துல இருந்து அவ எஸ்கேப் ஆகி போகரிச்சு திரௌபதியினுடைய சுயம்பரம் அனௌன்ஸ் ஆகிறது. அந்த இடத்துல திரௌபதன் இவ திரௌபதிய பாக்குறதுக்குன்னுட்டும் அவ பேர்ல ஒரு காதல் வயப்பட்டு அத்தனை பேரும் வந்து நிக்கிற இடத்துல அவர்களுடைய ஒரு தேஜஸை எடுக்கிற மாதிரி அவர்களுடைய ஒரு அவள எல்லாரையுமே வந்து வெல்ற மாதிரி இவன் வந்து ஒரு காரியத்தை புரிஞ்சான். அது என்னத்தினால எத் சம்சிரையாது யாருடைய ஒரு பலத்தினால என்னால அதை பண்ண முடிஞ்சுதோ அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அர்ஜுனன் இந்த இடத்துல. அடுத்தது எத் சந்நிதௌ அகமு காண்டவம் அக்னையே அதாம் இந்திரம் ச சாமரகணம் தரசா விஜித்ய லப்தா சபா மய கிருதா அத்புத ஷில்ப மாயா திக்பியோ அகரன் நிருபதயா பலிம் அத்வரே தே. அடுத்தது ராஜசூய யாகம். திரௌபதிய கல்யாணம் பண்ணி வந்தாச்சு இவாளுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும்னுட்டு தீர்மானம். பீஷ்மர் முதலியவர்கள் ஒரு பிரஷரைஸ் பண்ணி திருதராஷ்டிரன் சரி போனா போறதுன்னுட்டு ஒரு பெரிய காட்டை கொடுக்கறான். காண்டவ வனத்தை கொடுக்கறான். அந்த காண்டவ வனம் வந்து எப்படின்னா தக்ஷகனோட இருப்பிடம் நாகர்கள்லாம் வசிக்கக்கூடிய பாம்புகள் வசிக்கக்கூடிய தக்ஷகன் அப்படிங்கிற ஒரு பாம்பு வசிக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அது ஒரு ஃபாரஸ்ட் அது. அந்த இடத்த வந்து இவ தரமட்டமாக்கி அங்க இந்திரபிரஸ்தத்தை கட்டணும். இப்போ அதுக்கு இந்திரபிரஸ்தம்னு ஏன் பேருன்னா ஒவ்வொரு தடவையும் அக்னி தனக்கு வந்து ஒரு பெரிய பசி ஏற்படுறச்ச அந்த காண்டவ வனத்தை வந்து அழிக்கணும்னு பாக்குறான். அப்ப இந்திரன் மழைய பொழிஞ்சு அது தடுத்துப்படுறான். ஏன்னா இந்திரனுக்கு வந்து அந்த நாகர்களுடைய ஒரு சப்போர்ட் தேவைங்கிறதுனால அவர் எப்ப பார்த்தாலும் அதை பண்ணிட்டு இருந்தார். அங்க அத்தனை ஜீவராசிகள் இருந்தது இது என்னத்துக்கு இப்ப இந்த அக்னி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் அதை காப்பாத்திட்டு வந்தார். அந்த சமயத்துல அதனால அதுக்கு வந்து இந்திரனால காப்பாத்தப்பட்டது இந்திரனுடைய ஒரு வனம் அது. அதை அழிக்கிறான் அர்ஜுனன் எத் சந்நிதௌ எந்த கண்ணனுடைய ஒரு சந்நிதியில் அவனுடைய ஒரு அவன் பக்கத்துல இருக்கிறதுனால அகம் அர்ஜுனன் காண்டவம் அக்னையே அதாம் அக்னிக்கு காண்டவ வனத்தை கொடுத்து விட்டு கொடுத்தேன் அதாம். அந்த இடத்துல அகமு அப்படின்னு இருக்கு. ஊங்கிறது விஸ்மயே
ஆச்சரியப்பட்ட எந்த ஒரு இந்திரன் வந்து அந்த எந்த ஒரு காட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தானோ பாலனம் பண்ணிட்டு இருந்தானோ அத வந்து நான் அக்னிக்கு கொடுத்தேனோ இல்லையோ யாருனாலன்னா எத் சந்நிதோ எந்த பகவானுடைய ஒரு சந்நிதியினால என்னால இதை பண்ண முடிஞ்சதோ காண்டவம் இந்திரஸ்ய வனம் அக்னையே அதாம் தத்தவான் அஸ்மி காண்டவ தாகே ரக்ஷிதேன மயேன கிருதா ச சபா அதுக்கப்புறம் என்னாச்சு மய கிருதா அத்புத ஷில்ப மாயா சபா லப்தா அத்புத அத்புதமான ஷில்ப ரூபா மாயா எஸ்யாம் சா சபா எந்த ஒரு சபையில் மய சபா கட்டினான் மயன்ங்கிறவன் எப்படி விஸ்வகர்மா வந்து தேவர்களினுடைய ஒரு ஆர்கிடெக்டோ அந்த மாதிரி மயன் வந்து உங்களுக்கு அசுரர்களினுடைய ஒரு ஆர்கிடெக்ட் அதனால மயக்ருதா மயனை கூப்பிட்டு ஒரு தேவர்கள் வந்து கோச்சுட்டாலோ இல்லையோ விஸ்வகர்மாவை அனுப்ப மாட்டாளோ இல்லையோ இந்த இடத்துல வந்து இந்திரனுடைய ஒரு காட்டு தானே அழிச்சா அதனால அசுரர்களுடைய இவனா மயனை கூப்பிட்டு மயக்ருதா சபா அங்க மயன்னால ஒரு சபைய கட்டினான் அந்த சபை எப்படி இருந்ததுன்னா அற்புதமான ஷில்ப மாயா அற்புதமான ஷில்பசாஸ்திரத்தினுடைய ஒரு மாயை ஒரு பலவிதமான ஒரு மேஜிக்கலா இருந்தது அதை பாக்குறதுக்கு அந்த மயசபையனுடைய வர்ணனை மகாபாரதத்துல இருக்கோ இல்லையோ சிசுபால வதத்துல பிரமாதமா இருக்கும் ஒரு ஒரு 25 ஸ்லோகம் அதுல வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார் அதாவது மரகதத்தினால வந்து கற்கள் சவத்துல இருக்கான் மரகத கல்லுனால வந்து இந்த பித்தி பூரா அந்த கற்கள் பொதிச்சு இருக்கான் அது வந்து பச்சை கலர்ல இருக்கிறத பார்த்துட்டு மான் எல்லாம் புல்லுன்னு நினைச்சிட்டு கிட்ட போய் நிக்கிறதாம் அப்படி அவன் வந்து ஒரு ஒரு மாயாஜாலம் பண்ணி அந்த சபையை வந்து இது பண்ணியிருந்தான் எங்க தண்ணி இருக்குன்னு தெரியல எங்க தண்ணி இல்லைன்னு தெரியல அதுலதானே துரியோதனன் வந்து தடுக்கி விழுந்து எல்லா பாண்டவர்களும் சிரிச்சு அதுல இருந்து மகாபாரதம்ங்கிறது ஏற்பட்டது உங்களுக்கு சோ மயக்ருதா மயன்னால செய்யப்பட்ட அத்தமான ஷில்ப மாயா அந்த ஷில்ப ஷில்பசாஸ்திரத்தினுடைய ஒரு கைவேலை அந்த கைவேலையினுடைய ஒரு மாயை கொண்டதான ஒரு சபா அந்த சபையானது லப்தா அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா இந்திரம் ச ச அமரகணம் தரசா விஜித்ய சோ முதல்ல காண்டவ வனத்தை அக்னிக்கு கொடுத்துட்டு இந்திரனையும் ச அமரகணம் அமர தேவர்கள் தேவர்களினுடைய கணம் கூட்டம் அந்த முழு கூட்டத்தையும் தரசா சீக்கிரமாக ஜெயித்து விட்டு ஏன்னா அவ விடல இந்த இடத்த அதுக்கப்புறம் இந்திரனையும் இவர்களையும் ஜெயிச்சுட்டு அதுக்கு மேல அங்க வந்து மயம் மயனை விட்டு ஒரு மயசபா கட்டினா இந்திரபிரஸ்தம்ங்கிற ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணா அந்த இந்திரபிரஸ்தத்துக்காக ராஜசூயாகம் செய்வதற்காக திக்பியா எல்லா திக்குகளிலிருந்தும் நிருபதையாக அரசர்கள் எச் சந்நிதோ எந்த கண்ணனுடைய ஒரு சந்நிதியில் காண்டவம் காண்டவ வனத்தை இந்த அக்னி இந்திரனுடைய காண்டவ வனத்தை அக்னையே அதாம் தத்தவான் அஸ்மி அவனுக்கு கொடுத்தேனோ அக்னிய நீ சாப்பிடுன்னு சொல்லி அதை முழுக்க அழிச்சதுக்கு அப்புறம் காண்டவ தாகே ரக்ஷிதேன மயேன அந்த இடத்துல மயன் ஒளிஞ்சின்னு இருந்தா அந்த மயனை வந்து இவன் ரட்சிச்சான் அதுவும் ஒரு இருக்கு அந்த இடத்துல அதனால மயன் வந்து இங்க சபையை கட்டினான் அதுக்கு முன்னாடிதான் இங்க வந்து இந்திரம் சாமரகணம் தரசா சீக்கிரமாக விஜித்திய ஜெயித்து விட்டு அவர்களையும் ஜெயித்து விட்டு மயன்னால கட்டப்பட்ட ஒரு சபா லப்தா அந்த சபா எப்படி இருந்தது அத்புத ஷில்ப ரூபா மாயா எஸ்யாம் எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு அற்புதமான ஷில்பசாஸ்திரத்தினுடைய ஒரு மாயை ஒரு வித்தியாசமான ஒரு மேஜிக் இல்யூஷன் இருந்ததோ அந்த ஒரு சபையை லப்தா சபையானது அடைய பெற்றது யாருடைய சந்நிதோ எத் சந்நிதோ மேலும் தே அத்வரே நிருபதையா திக்யா பலிம் அஹரன் தே அத்வரே உன்னுடைய யாகத்தில் யாகே ராஜசூய யாகத்துக்காக பல அரசர்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து கொண்டு வந்து பலியை கொடுத்தா ஏன்னா இந்த கப்பம் கட்டுறதுங்கிறது இருக்கு அவ எல்லாருமே வந்து இவன்கிட்ட சரண்டர் பண்ணாதான் ராஜசூய யாகம்ங்கிறது பண்ண முடியும் ராஜசூய யாகத்துல வந்து இவனோட சுப்ரிமசி அங்க யுதிஷ்டிரனுடைய சுப்ரிமசி அதுக்காக ராஜசூய யாகம் பண்ணான் ஆனா அதுல வந்து ஒரு பர்சன் வரல யாருன்னா ஜராசந்தன் அந்த ஜராசந்தனை வந்து ஐஷன் வரணுங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகம் எத் தேஜசா நிருபசிரோ அங்கிரி மகன் மகார்த்தம் ஆரியோ அனுஜகா தவ கஜாயுத சத்துவ வீரியா தேனாஹிருதாக பிரமத நாத மகாய பூபாக என் மோச்சிதாக தத் அனயன் பலிம் அத்வரேதே மறுபடியும்
இன்னொரு செட் ஆஃப் அரசர்கள் உன்னுடைய அத்வரே உன்னுடைய யாகத்திற்கு இன்னொரு செட் ஆஃப் அரசர்கள் பலி அவளுடைய ஒரு ஒரு இதை கொண்டு வந்து கொடுத்தா சாக்ரிஃபைஸ் என்னெல்லாம் நீங்க தான் சுப்ரீம் அப்படிங்கறத கொண்டு வந்து தெரிவிக்கிறதுக்காக சில விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்தா அந்த யாரு அரசர்கள்னா அடுத்த செட்டு ஜராசந்தன் ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் அவன் வந்து சிறையில் வைத்திருந்தான் ஜராசந்தன் நரமேத யாகம்னு ஒண்ணு பண்ணணும்னு தீர்மானம் பண்ணா அது யாருக்குன்னா சிவனுக்கு ஒரு யாகம் பண்ணி தான் தான் வந்து வசத்தியா இருக்கணும் எல்லா அரசர்களும் தனக்கு அடிபணிந்து இருக்கணும் அந்த கண்ணனை கொல்லணும் அப்படிங்கிறது தான் ஜராசந்தனுடைய ஒரு மனசுல தீர்மானம் ஏன்னா ஜராசந்தனுக்கு 2 பெண்கள் தன்னுடைய 2 பெண்களையும் வந்து கம்சனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் கம்சனை கண்ணன் கொண்ணுட்டாங்கிறதுனால இவருக்கு வந்து பொறுக்க முடியல எப்படியாவது கண்ணனை கொல்லணும்னுட்டு 18 தடவை அவர் வந்து இதுக்கு போறார் துவாரகை கட்டுறதுக்கு முன்னாடி மதுராவை அட்டாக் பண்றார் அதுக்கப்புறம் துவாரகையை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்க போய் இருந்துடுறான் கண்ணன் இப்ப ஜராசந்தனை கொன்னாகணும் ஜராசந்தனை கொன்னு அவன் அடைச்சு வச்சிருக்க கூடிய 100 அரசர்களையும் 100 கிரா சில பேர் 1000 கிரா சில பேர் 2000 கிரா அந்த அந்த இதெல்லாம் வந்து நமக்கு நம்பர்ஸ் தேவையில்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் அரசர்களை அவன் வந்து உள்ள அடைச்சு வச்சிருந்தான் அவனை அவர்களையும் விடுவித்து அவர்களும் யுதிஷ்டர் தான் அரசன் அப்படி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி வரணுங்கிறதுக்காக எந்த கண்ணனுடைய தேஜஸ்னால இதெல்லாம் நடந்ததோ அதுதான் இந்த ஸ்லோகம் இப்ப நிருபிரோ அங்கிரிம் அகன் நிருபிரோ அங்கிரிம்ங்கிறது வந்து ஜராசந்தனை குறிக்கக்கூடிய ஒரு பதம் அது இந்த நிருபிரோ அங்கிரிம்னா நிருபிரசு அங்கிரிஹி எஸ்ய தம் ஜராசந்தம் எந்த ஒரு இத வந்து பிரக்ஷிப்த ஸ்லோகம்னு சொல்றான் அதனாலதான் பாவார்த்த தீபிகையில பார்த்தோம்னா அனந்தர ஸ்லோகா விகீதஹான்னு போட்டிருக்காரு விகீதஹான பிரக்ஷிப்தா இத்தியர்த்தா இது வந்து கிடையாது இந்த ஸ்லோகம் இருந்தாலும் நான் இதுக்கு வியாக்கியானம் பண்றேன்னு சொல்லி ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கிறதுனால 13th century இந்த ஸ்லோகம் இருந்திருக்கணும் அந்த ரிசென்ஷன்ல அதனால இந்த ஸ்லோகத்தை நம்ம எடுத்துப்போம் அவர் வியாக்கியானம் பண்ணிருக்கிறதுனால இல்லைன்னா இதை பிரக்ஷிப்தம்னு அவரே சொல்றார் இது வியாக்கியாயத்தே நிருபிரசு அங்கிரிஹி எஸ்ய தம் ஜராசந்தம் சோ எந்த நிருபிரோ அங்கிரிம் அரசர்களுடைய தலையில வந்து காலை வச்சான் ஜராசந்தன் அப்படின்னு அவனுக்கு தேரான் நிருபிரோ அங்கிரிஹின்னா ஜராசந்தனுக்கு அரசர்கள் தலையில காலை வைத்தவன் தான் அவனுக்கு பேர் நிருபிரோ அங்கிரிம் ஜராசந்தம் அவனை மகார்த்தம் யாகத்திற்காக ஆரியஹா யாரு இங்க ஆரியஹானா தவ அனுஜஹா உங்களுடைய தம்பியான பீமன் எந்த ஒரு ஜராசந்தனை யாருடைய ஒரு தேஜஸ்னால கொன்னானோ ஜராசந்தன் வந்து இதுக்காக பிரமத நாத மகாய சிவனுடைய ஒரு மகாய யாகத்திற்காக பல அரசர்களை ஆகிருத்தாக அந்த அரசர்களை மோச்சனம் செய்து இது பெரிய ஸ்லோகம் ஒரு பெரிய கதைய ஒரு 2-3 chapters போகக்கூடிய கதைய ஒரு ஸ்லோகத்துல இங்க வந்து கொடுத்திருக்காரு அதனால இதுக்கு வந்து இந்த அடுத்தடுத்து வரக்கூடியது எல்லாமே மகாபாரதத்தினுடைய சங்கேபம் அதனால ரொம்ப நிறைய விஷயங்கள் ஒரு ஸ்லோகத்துல புகுத்திருக்கும் சோ கொஞ்சம் டஃப் செக்ஷன் செக்ஷனா போகணும் தேஜஸா யாருடைய தேஜஸ்னால எந்த கண்ணனுடைய தேஜஸ்னால கஜாயுத சத்வீரியா தவ அனுஜா ஆரியா மகார்த்தம் நிருபிரோ அங்கிரிம் அஹன் மெயின் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் தவ அனுஜகா உங்களுடைய தம்பியான பீமன் ஆரியஹா ஆரியஹாங்கிறது ரொம்ப நோபல் பர்சன் அர்த்தம் எவன் வந்து தான் ஒரு காரியத்தை செய்து அதை ரிக்ரெட் பண்ற மாதிரி தன்னை ஒரு நிலைமையில வச்சுக்கலையோ அப்படின்னு யோகவாசிஷ்டத்துல டெபினிஷன் இருக்கு ஆரியங்கிறதுக்கு ஆரியங்கிறதுக்கும் பிராமணாளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது இங்க வந்து க்ஷத்ரியன் சொல்றாரு ஆரியன்னு கணதாசன்னுட்டு ஒரு நாட்டியாச்சாரியன் மாளவிகாக்னிமித்ர பார்த்தோம்னா நாட்டியாச்சாரியனா ஆரியன்னு சொல்லுவார் ஆரியங்கிறது இஸ் அ டேர்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட் இட் இஸ் அ டேர்ம் ஆஃப் அட்ரஸ் அவ்வளவுதான் ஆரியன் இன்வேஷன் சொல்லி இது வந்து அந்த மாதிரி கிடையாது இது ஆரியங்கிற பதமே ஒரு நோபல் பர்சன் அப்படின்னு குறிக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு பதம் அது இங்க வந்து தவ அனுஜகா ஆரியஹா தங்களுடைய தம்பியான பீமன் ஆரியஹா
ஆரியன் ரொம்ப ஒரு வசத்தியான ஒரு பர்சன். கஜ அயுத சத்துவ வீர்யா, பத்தாயிரம் யானையினுடைய ஒரு பலத்தை கொண்டவன். அஞ்சு பேருக்கு இந்த பலம் உண்டு. பீமன், திருதராஷ்டிரன், ஹிடிம்பன், கீச்சகன், துரியோதனன். அஞ்சு பேர் இல்ல இதுல வந்து ஐ திங்க் இவருக்கும் சொல்றாரு நினைக்கிறேன், ஜராசந்தனுக்கும். ஆனா ஜராசந்தன் கிடையாது, ஒருத்தர் மத்த பேரை கொல்லுவா, அதுதான் அங்க கணக்கு. பீமன் வந்து ஹிடிம்பன், கீச்சகன், துரியோதனன் எல்லாரையும் கொல்றான். மேபி நான் தப்பா ஒரு பேரை சொல்றேனோ என்னமோ, அதுல மொத்தம் ஒரு நாலஞ்சு பேர் உண்டு. அதுல பீமன் மத்தவாளை கொல்லுவான் அதுல. ஆனா திருதராஷ்டிரனுக்கும் வந்து பத்தாயிரம் யானை பலம் உண்டுன்னு பேரு. கஜ அயுதம், அயுதம்ங்கிறது சஹசிரங்கிறது ஆயிரம், அயுதங்கிறது பத்தாயிரம், 10,000. சோ கஜ அயுத பத்தாயிரம் யானைகளினுடைய சத்துவ வீரியம், சத்துவ பலம், அந்த பலத்தை ஒரு வீரமாக கொண்டவன் எவனோ அவன். சோ கஜ அயுதசிய இவ சத்துவம், பத்தாயிரம் யானைகளினுடைய ஒரு பலத்தை போல் ஒரு உற்சாக சக்தி, வீரியம், பலம், எஸ் எஸ் ஆஹா. எந்த ஒரு பீமனுக்கு பத்தாயிரம் யானையினுடைய பலத்தை போல் ஒரு உற்சாக சக்தியானது அவனுக்கு இருக்கோ, ஒரு என்தூசியாசம் அவனுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட தவ அனுஜா பீமஹா மகார்த்தம், மகார்த்தம்ங்கிறச்சு ராஜசூய மக அனுபபத்தேகே, தன் நிர்ஜயம் வினாம் ராஜசூய மக அனுபபத்தேகே, தன் நிர்ஜயம் வினாங்கிறது ஜராசந்தனை வந்து ஜெயிக்காமல் ராஜசூயாகம் வியர்த்தம், வேஸ்ட். அங்க யுதிஷ்டிரன் வந்து ராஜசூயாகம் பண்ண வேண்டும் என்றால் மகார்த்தம், அந்த யாகத்திற்காக அந்த ஜராசந்தனை கொல்லணும். ஜராசந்தனை கொல்லாவிட்டால் ராஜசூய யாகம் ஏற்பட முடியாது, அனுபவத்தேகே, அது சரிப்பட்டு வராது. ஆகையினால தவ அனுஜகா உன்னுடைய தம்பியான பீமன் யாகத்திற்காக ஜராசந்தனை அகன்ன கொன்றார். தேன ஆஹ்ருதாக, அடுத்தது இந்த ஏன் இந்த ஜராசந்தனை கொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அவன் வந்து எத்தனை அரசர்களை கொண்டு போய் சிறையில் வைத்தானோ அத்தனை அரசர்களும் இந்த அர்ஜுன பீமன்னால விடுவிக்கப்பட்டு அந்த அத்தனை அரசர்களுமே உன்னுடைய யாகத்திற்கு பலியை கொண்டு வந்தார்கள். சோ இப்ப என்னாச்சு, பீமன் ஜராசந்தனை கொன்னான், ஜராசந்தன் எத்தனையோ அரசர்களை வந்து சிறையில் வைத்திருந்தான், அந்த அரசர்கள் எல்லாரையும் பீமன் வந்து விடுவிச்சான். விடுவிச்ச உடனே தன்னுடைய கிராட்டிடியூட காண்பிக்கிறதுக்காக கிருதஜ்ஞதா நிவேதனார்த்தம் இங்க வந்து பலியை கொடுத்தார்கள். எதுக்கு, அத்வரே, அந்த யாகத்திற்கு, ஓ ராஜசூய யாகத்திற்கு. இப்ப எதுக்காக இந்த ஜராசந்தன் அங்க வச்சான் அரசர்களை, பிரமதநாத மகாய, தேன அந்த ஜராசந்தனினால் ஆஹ்ருதாக பூபாக பிரமதநாத மகாய, பிரமதநாதா மகாபைரவா, பைரவ பூஜைக்காக நரமேத யாகம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, அந்த நரமேத யாகத்திற்காக பிரமதநாத சிவனுடைய ஒரு பூஜைக்காக, மகாபைரவனுடைய பூஜைக்காக, அந்த யாகத்திற்காக ஆஹ்ருதாக பூபாக, அந்த ஏ ராஜானஹா தேன ஆகிருதாக ஜராசந்தேன ஆகிருதாக, எந்த அரசர்கள் ஜராசந்தனால் அபகரிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்களோ, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. என் மோச்சிதாக, எந்த காரணத்தினால, எதுங்கிறச்ச இந்த இடத்துல எஸ்மாத் காரணாத்துன்னு எடுத்துக்கணும், என் மோச்சிதாக எந்த காரணத்தினால விடுவிக்கப்பட்டார்களோ தது, அந்த காரணத்தினால தே அந்த அரசர்கள் அத்வரே யாகத்தில் பலிம் அனயன்னு உங்களுக்கு ஒரு கப்பத்தை கொண்டு வந்து கட்டினார்கள், உங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தா. பலின்னு அந்த இடத்துல வெறும் இதுன்னு எடுத்துக்க வேண்டாம், ஒரு கிஃப்ட் தானே. நம்ம சுவாமிக்கு வந்து இந்த இதெல்லாம் காக்காய்க்கு பலி வைக்கிறோம்னா அது சாப்பிடணுங்கிறதுக்காக தானே நம்ம வைக்கிறோம் இல்லையா. சாக்ரிஃபைஸ்ன்னு இல்லைன்னா அது வந்து ஒரு இது கிடையாது, கப்பம்ங்கிற மாதிரி இல்ல, ஒரு கிருதஜ்ஞதா நிவேதனம். அதான் சோ எந்த ஒரு கண், இது எல்லாம் எதனால நடந்ததுன்னா எத்தேஜசான ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தை, அதனால ஒரு தரம் அன்பையும் சொல்லிடுறேன். எத்தேஜசா, எந்த ஒரு கண்ணனுடைய தேஜஸ்னால கஜ அயுத சத்துவ வீர்யா, பத்தாயிரம் யானைகளினுடைய ஒரு வீரத்தை கொண்டவனான தவ அனுஜா உன்னுடைய தம்பியான ஆர்யா பீமன் நிருபசிரோ அங்கிரிம் அகன்னு ஜராசந்தனை கொன்றாரோ, எந்த ஜராசந்தனினால் தேன பிரமதநாத மகாய
சிவனுடைய ஒரு யாகத்திற்காக ஆகிருதாக பூபாக பிடிக்கப்பட்ட அரசர்கள் என் மோச்சிதாக எந்த காரணத்தினால விடுவிக்கப்பட்டனர்களோ தது அந்த காரணத்தினால தே அந்த அரசர்கள் தவ அத்வரே உன்னுடைய ஒரு யாகத்திற்கு பலின் அணையன்னு ஒரு இது தன்னுடைய ஒரு இதை தெரிவிக்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுத்தா. கிராட்டிடியூட தெரிவிக்கிறதுக்காக பல கிஃப்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தா அரசர்கள். ரைட்டா? எத் தேஜசா நிருபசிரோங்கிரி மகன் மகார்த்தம் ஆரியோ அனுஜஸ்தவ கஜாயுத சத்வீரியா தேனாஹிருதா பிரமதநாத மகாய பூபாக என் மோச்சிதாஸ் ததனயன் பலிம் அத்வரேதே. அடுத்தது திரௌபதி இது கேசத்தை பிடிச்சு இழுக்கிறதும் எந்த ஒரு அதனால கௌரவர்களுடைய அழிவு இதை வந்து சொல்ல போறார் இந்த ஸ்லோகத்துல. பத்னியாஸ்தவ அதிமக க்ளுப்த மகாபிஷேக ஸ்லாகிஷ்ட சாரு கபரம் கிதவை சபாயாம் ஸ்பஷ்டம் விகீரிய பதயோகோ பதிதாஸ்ருமுக்ய எஸ்தத் ஸ்திரியோ அகிருத ஹதேஷ விமுக்த கேசாக. உன்னுடைய பத்னி அதாவது திரௌபதி யுதிஷ்டரை பார்த்து அர்ஜுனன் சொல்லக்கூடிய வார்த்தை உன்னுடைய பத்னி அழகா அந்த அந்த ராஜசூய யாகத்தும் போது அவளுடைய கேசபாசம் தலைமுடிய அழகா அலங்காரம் பண்ணி அவ ரொம்ப வசத்தியா இருந்தது அவளை பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா திரௌபதி அந்த யாகத்தும் பொழுது. அதுக்கப்புறம் இந்த இவ கெட்டவர்கள் என்ன பண்ணா கிதவைஹி சபாயம் அவர்களுடைய சபையில இந்த தியூத கிரீடான்னு சொல்லி ஐஷன் வந்து அங்க அவ அப்படியே தலைவிரி கோலமா கண்ணனுடைய திருவடியில விழுந்து கண்கள் அந்த கண்ணீரோட இருக்கக்கூடிய முகத்துடன் கூடின அந்த பெண்ணு அவ விழுந்தா. அப்ப விழுந்த பொழுது கண்ணன் என்ன பண்ணான்னா அந்த காரணத்தினால அவனுடைய ஒரு தேஜஸ் காரணமாக என்னால இதே நிலைமைய எதிரிகளுடைய ஒரு பத்திரிகளுக்கு விளைவிக்க முடிந்தது. அப்படின்னு என்ன, அர்ஜுனன் துரியோதனாதிகளை கொன்னு துரியோதனாதிகளுடைய மனைவிகள் இந்த திரௌபதி பட்ட கஷ்டத்தை பட்டா தலைவரி கோலமோ அவளும் கண்ணீரோட இருந்தா. அந்த மாதிரி என்னால ஆக்க முடிஞ்சது இந்த ஒரு பெண்ணு தவிச்சதுக்காக. ஆனா 100 பேரோட எதுக்கும் பண்ணான்ல. தவ பத்னியாக பதயோகோ பதிதா அஸ்ருமுக்கியாக பதித அஸ்ருமுக்கியாக தவ. சோ தவ உன்னுடைய பத்னி இருக்காளே அவ எப்படி இருந்தான்னா பதயோகோ பதிதா அஸ்ருமுக்கியாக இது இது எங்க அன்வைக்கிறதுன்னா தவ பத்னியாக கபரம் விகீரியன்னு இருக்கு. எந்த ஒரு இதுல எல்லாம் அன்வயமும் கஷ்டம் பல ஆர்ஷ பிரயோகங்களும் இருக்கு. அந்த சமாசங்களும் வந்து ஒட்டி வராத மாதிரி இருக்கும். நம்ம வந்து விக்கிரவாக்கியம் எழுதணும்னு ட்ரை பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம் இதுக்கெல்லாம். ஏன்னா எங்க எதோட வருது இதெல்லாம் ஏகதேச அன்வயித்துவம் எல்லாம் இருக்கு இந்த இடத்துல. அதனால அர்த்தத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். பாவம் புரிஞ்சுடுத்துன்னா அது போறோம் நமக்கு பாகவதத்துல. முக்கியம் அதுதான். சோ தவ பத்னியாக உன்னுடைய பத்னி அவளுக்கு என்ன அட்ஜெக்டிவ் இங்கன்னா பதயோகோ பதிதா ஸ்ருமுக்கியாக பதயோகோ காலில் விழுந்தவளும் பதிதா அதுக்கப்புறம் அஸ்ருமுக்கி கண்கள்ல இருந்து நீர் வழிகின்றது அவளுடைய முகத்தில் கண்ணீர் உடையவளுமான தவ பத்னியாக உமது மனைவியான திரௌபதியினுடைய அதி மக க்ளிப்த மகாபிஷேக ஸ்லாகிஷ்ட சாரு கபரம். கபரம்ங்கிறது தான் தலைமுடி கேசம். தவ பத்னியாக கேசம்ங்கிறது தான் முக்கியம். அந்த கேசத்துக்கு இத்தனை வர்ணனை. ஏன்னா அவன் வந்து ரசிச்சிருப்பானோ இல்லையோ என்னதான் அவளுக்கும் அவனுக்கும் மனைவி தான் அவருக்கும் மனைவி தான் அவளும் ரசிச்சிருப்பான் அத அவளுடைய தலை அலங்காரத்தை. அதை வந்து அவ தலை விரிச்சுட்டு இருக்கிறதுனால அவ கட்டிக்கவே இல்லைன்னுட்டு அந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்சு பீமன் வந்து கட்டி விடுறான் தலைய வேணி சம்ஹாரம்னுட்டு நாடகமே எழுதினார். அது போதுதான் அது நடந்தது. ஏன்னா தட் வாஸ் அ சென்ட்ரல் பாயிண்ட்ங்கிறதுனால அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்து வர்ணிக்கிறார் அந்த திரௌபதியினுடைய தலைமுடிய. அதிமகம்ங்கிறது வந்து ராஜசூய யாகத்தில் மகே இது அதிமகம். அந்த இடத்துல சப்தமிக்கு பதில அதின்னு வந்திருக்கு. அதிமகம் அதிமக கிளிப்த கிளிப்தங்கரிச்சு அலங்கரிக்கப்பட்ட செய்யப்பட்ட அவளுடைய தலை அலங்காரம்
அந்த அதிமக கிளிப்த ஸ்லாகிஷ்ட ரொம்ப வசத்தியா இருக்கக்கூடிய சாரு அழகான கபரம் கபரம் தலைமுடி. இதை கிதவைஹி சபாயாம் ஸ்பிருஷ்டம், அவன் வந்து பிடிச்சு இழுத்தாங்கிறதெல்லாம் சொல்லல, ரொம்ப டிக்னிஃபைடா தொட்டாம் பாரு அப்படின்னார். சபாயாம் அந்த சபையில் தர்பார்ல பெரியோர்களுக்கு முன்னாடி எல்லாரும் நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கிறச்சே, கிதவைஹி அந்த துஷாசனாதிபிஹி, யைஹி கிதவைஹி துஷாசனாதிபிஹி தவ பத்னியாக கபரம் விகீரிய உன்முச்சிய ஸ்பிருஷ்டம், தலைமுடியை அவுத்து தொடப்பட்டது அப்படின்னா ஆக்ருஷ்டம்னு இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிடுறார். ஸ்பிருஷ்டம்னா தொட்டா அப்படிங்கிறது லிட்ரல் மீனிங். இங்க பாரத தீபிகையில ஸ்ரீதர சுவாமி ஆக்ருஷ்டம் பிடிச்சு இழுத்தான் தலைமுடியான்னு விட்டுறார். சோ ஆக்ருஷ்டம் அந்த அந்த எய்ஹி கிதவைஹிங்கிறச்சு எந்த கெட்டவர்கள் வந்து கெட்டவர்களால் அவளுடைய தலைமுடியானது விகீரிய பிரிக்கப்பட்டு ஸ்பிருஷ்டம் தொடப்பட்டதோ இழுக்கப்பட்டதோ அவர்களுடைய ஸ்திரியகா, தத் ஸ்திரியகான்னு இங்க இருக்கு. தத் ஸ்திரியகாங்கிறச்சு அந்த எந்த அரசர்கள் வந்து இந்த மாதிரி திரௌபதிக்கு பண்ணாலோ அந்த அரசர்களுடைய பெண்கள் மனைவிகள் அந்த ஸ்திரியகா. ஹத ஈஷ விமுக்த கேசாக, அவர்களுடைய ஈஷ கணவன்மார்களும் இல்லை, அவர்கள் அந்த ஹஸ்பண்ட்ஸும் போயிட்டா, அதனால விமுக்த கேசாக தலை அலங்காரமும் பண்ணிக்கல அவர்கள். சோ ஹத ஈஷாக அதையேவ வைதவியாது, விதவா அந்த ஒரு இதுனால அந்த ஸ்டேஜ்னால விமுக்த கேசாக விதவான ஆனத்தினால தலைமுடிய வந்து அலங்காரம் பண்ணிக்காமல் அக்ருத, யாரு நான் செய்தேனோ, யஹ அகம் அக்ருத, எந்த ஒரு கண்ணனுடைய தேஜசால் எத் தேஜசா யஹ அக்ருத, எந்த ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயல்களை செய்தேனோ அப்படிங்கிற கதம் கபரம்ங்கிறதுக்கு தான் அதிமகம் ராஜசூயாகம் அதிகிருத்திய கிளிப்தகா ரச்சிதகா. ராஜசூயாகத்துல அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு அவன் நின்றுட்டு இருந்தான் அந்த திரௌபதி, அத போய் இந்த கெட்டவர்கள் வந்து அப்படியே அவுத்து அத வந்து கண்ணனுடைய கால்ல விழுந்து அழுதாளே. அப்பேற்பட்ட கண்ணன் எதை விளைவிச்சான், எதை பண்ண வச்சான்னா, அந்த எந்த பெண்கள் எந்த அரசர்கள் இந்த மாதிரி பண்ணாலோ அவர்களுக்கே ஒரு இத இந்த ஒரு ஸ்டேட்டை, அந்த அவர்களுடைய மனைவிகளுக்கு இந்த ஒரு ஸ்டேட்டை விளைவித்தான். இந்த இடத்துல வந்து வியாக்கியானம் அவர் அந்த சமாசத்துக்கெல்லாம் ட்ரை டு ஜஸ்டிஃபை இட், அது கொஞ்சம் ரொம்ப கிராமரா இருக்குங்கிறதுனால விட்டுட்டேன் அத. சோ பத்னியாஸ்தவ அதிமக கிளிப்த மகாபிஷேக ஸ்லாகிஷ்ட, ஸ்லாகிஷ்டன்னு ரொம்ப ஸ்லாகியமா இருக்கக்கூடிய போற்றத்தக்க சாரு அழகான கபரம் தலைமுடி, கிதவைஹி சபாயாம் கெட்டவர்களினால் சபையில் விகீரிய ஸ்பிருஷ்டம், அதுக்கு அது மாத்திரம் இல்ல, இந்த விகீரியங்கிறத வந்து ஆக்சுவலி பாதயோகோ விகீரியன்னு எடுத்துக்கலாம். அவ வந்து உன்னுடைய திருவடியிலதான் அவ வந்து தலம் விரிச்சுண்டு அவ வந்து கீழே விழுந்தா, அப்படியே கண்ணுல ஜலத்துடன் கூடின அந்த பெண்ணு திரௌபதி, அவளுடைய தலைமுடியை இவர்கள் தொட்டார்கள் அப்படி எடுத்துண்டு, அதுக்கப்புறம் தத் ஸ்திரியகா அந்த கெட்டவர்களுடைய மனைவிகளும், ஹத ஈஷாக தன்னுடைய கணவனை தொலைச்சு விமுக்த கேசாக தலைமுடிய விரிச்சவாறு அவர்களும் இருந்தார்கள். யாருடைய பிரபாவத்தினால ஐ குட் டூ திஸ் டு தென் அப்படிங்கிறான் அர்ஜுனன். யோ நோ ஜுகோப வனமேத்திய துரந்த கிருச்சராத்து துருவாசசோ அரி ரச்சிதாது அயுதாகிர புக்கு யஹ சாகான் அசிஷ்டம் உபயுஜ்ய யதஸ் த்ரிலோகிம் திருப்தாம் அமம்ஸ்த சலிலே வினிமக்ன சங்கா. இது அடுத்த கதை என்னன்னா, துர்வாசர் வனவாசம் போயாச்சு இல்லையோ, இப்ப அந்த இதுல வந்து எல்லாத்தையும் தொலைச்சுட்டு தியூத கிரீடால சூதாட்டத்துல எல்லாத்தையும் தொலைச்சுட்டு வனவாசம் போயாச்சு. வனவாசம் போன இடத்துல துர்வாசரை அனுப்புறான் துரியோதனன், அனுச்சு எப்படியாவது அவ சாபத்தை விளைவிக்கணும் அவனுக்கு யுதிஷ்டிரனுக்கு அப்படின்னு சொல்லி 10,000 சிஷியர்களுடன் அவர் வரார் சாப்பிடறதுக்கு. நான் மாத்தியானிக்கத்தை பண்ணிட்டு வந்துடுறேன், நீ சாப்பாடு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போறார். திரும்பி வந்து இவ வந்து ஜலத்துக்குள்ள முழுகி எழுந்துக்கிறா, அதுக்கு நடுவுல வந்து திரௌபதி கண்ணனை கூப்பிடுறா. கண்ணன் வந்து எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்கிற, நீ உன் பாத்திரத்துல இருந்து எனக்கு சாப்பாடு கூட எனக்கு முதல்ல பசிக்கிறதுங்கிறான் கண்ணன். அதை வந்து அந்த அக்ஷய பாத்திரத்துல எடுத்துன்னு வந்து குடு காமிக்கிறா. அந்த ஒரு பருக்க இருக்கே அதை கொடுங்கிறா. பிரியதாம் கிருஷ்ணஹா அப்படிங்கிறா,
இந்த ஒரு பருக்கையினால கண்ணன் வந்து சந்தோஷம் அடையணும்னு சொல்லி வேண்டிட்டு கொடுக்கறா திரௌபதி. அது முக்கியம், பாவம் முக்கியம்ங்கிறது அதுதாங்க. மனசுல என்ன பாவத்தோட பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு இருக்கு அந்த இடத்துல. பக்திங்கிறது நம்ம வந்து ஒரு ஹைலைட் பண்ணி 10 தடவை அண்டர்லைன் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. பக்தியா பிரயச்சதி, நான் சும்மா வந்து இந்த உனக்கு பத்திரம் தான் கொடுத்தா போறோம்னு சொல்லியிருக்காளேங்கிற ஆட்டிடியூட்ல கொடுக்க கூடாது. போறோங்கிற ஆட்டிடியூட்ல இன்னைக்கு என்னாலும் இவ்வளவுதான் முடியும் பாக்கணும்னா இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது அப்படி பண்ண திரௌபதி அதுல வந்து அவர் சகலலோக பிரீத்தி அடைஞ்சது. அந்த இடத்துல கண்ணனுக்கு பிரீத்தி அடைஞ்சு விடுத்துனா திரிலோகியம் திருப்தி அவம்ஸ்தர். திரிலோகியம் திருப்தினா வயத்துக்குள்ள அந்த அந்த இது மாதிரி முகுந்தவாலால ஒரு மூலியம் வயத்துல அவர் பூரா ஜெகத்தை வச்சுட்டு இருந்தார். எத்தனை இடத்துல தன்னுடைய வயத்துல வந்து அவர் வந்து ஜெகத்தை வச்சுட்டு இருக்காருங்கிறத காண்பிக்கிறார். அந்த சராசரத்தையும் வந்து யசோத முகத்துல பார்த்தா அந்த அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கண்ணன் வந்து ஹி இஸ் ஈக்குவல் டு திரிலோகி. மூன்று உலகமும் கண்ணனும் ஒண்ணு அப்படிங்கறத காண்பிச்சுட்டே வர்றாரு. அப்படியும் நம்ம டினை பண்றோம், இது என்ன இது உன்னோட மாயையில எத்தனாவது மாயான்னு துரியோதனன் கேட்ட மாதிரி நம்மளும் கேட்டு இருக்கோம் இன்னைக்கு கண்ணனை. இல்ல வந்து விஸ்வரூபம் காமிக்கிறச்சு இதுல கைய கூப்பிக்கிறார் சஞ்சயன் கண்ணன் இது பண்றா கண்ணத்துல போட்டுக்கிறா ஒவ்வொருத்தரும் வியப்பா பாக்குறா. சில பேருக்கு வந்து ஒண்ணுமே தெரியல அந்த தேஜஸ்ல. துரியோதனன் பார்த்துட்டு கண்ணா உன்னோட எத்தனாவது மாலை இது இத்தனை மாயையிலையும் இது எத்தனாவது மாயேன்னு கேக்குறானா துரியோதனன். அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சது. என்ன பண்றது இல்ல இங்க வந்து இவ ஒரு பருக்கைய கொடுத்த உடனே திருப்தாம் திரிலோகியம் மூன்று உலகமும் திருப்தி அடைஞ்சதுனால துர்வாசரும் 10,000 சிஷியர்களும் என்ன எம்மாத்திரம் மூன்று உலகமுமே திருப்தி அடைஞ்சது. இவெல்லாம் அப்படி முங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள ஓடி கிளம்பி போயிட்டான். சாப்பிட்டு வச்ச சாப்பாட நம்ம வந்து வீணாக்கிட்டோமேங்கிற ஒரு பாபம் வந்து சேரக்கூடாதேன்னு ஓடி போடுறாளாம் துர்வாசர் எல்லாருமே. அத ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் வியாக்கியானத்துல. இத ஒரு ஒரு அர்த்தம் சொல்லிட்டு வியாக்கியானத்தை பார்ப்போம். ஃபுல் கதையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சம்ஸ்கிருதத்துல சொல்லியிருக்காரு. யோ நகா ஜுகோப வனம் ஏத்திய யாரு எங்களை காப்பாற்றினாரோ. நகா எங்களை எந்த கண்ணன் ஜுகோப காப்பாற்றினான் எப்பொழுது வனம் ஏத்திய காட்டிற்கு வந்து எங்களை காப்பாற்றினார். எப்போன்னா யாரிடமிருந்து காப்பாற்றினார். துரந்த கிருச்சராத்து துரந்த ரொம்ப கெட்ட முடிவை கொண்ட கிருச்சராத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய துர்வாசரிடமிருந்து. அந்த துர்வாசரும் எப்படின்னா அரி ரச்சிதாத்து துரியோதனன் அனுப்புறான் துர்வாசரை. நீங்க எங்களுக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணா எப்படி யுதிஷ்டருக்கும் அனுகிரகம் பண்ணவோ இல்லையோ அப்படின்னு சொல்லி எதிரி அனுப்புறானா. அரி ரச்சிதாத்து துரந்த துர்வாசர் வந்தாலே அந்த இடத்துல கெட்ட முடிவு. கெட்ட முடிவுன்னு நல்லதை கொடுக்கக்கூடியதுதான் அந்த இடத்துல. எந்த ஒரு முனிவரனுடைய சாபமும் அவருக்கு வந்து ஒரு செட்டுன்னு ஒரு கோபம் அதுல வந்து சாபத்தை கொடுத்து விடுறார். டெஃபினட்டா அதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவுல தான் முடியும். அது வந்து நம்ம டினை பண்ணவே முடியாது. துரந்த கிருச்சராத்து கெட்ட முடிவை கொண்டதாக இருந்த பொழுதிலும் கிருச்சராத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய துர்வாசரிடமிருந்து அவர் மேலும் எப்படி இருந்தார்னா யஹா அயுத அக்ர புக்கு எந்த ஒரு துர்வாசரானவர் அயுத அக்ர புக்குங்கிறச்சு அவருக்கு 10,000 சிஷ்யர். அயுதான்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோமே அயுதான்னு 10,000 அந்த 10,000 சிஷியர்களுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடியவர் அக்ர புக்கு. அப்படின்னா அவர் வரார் சாப்பிடறதுக்கு துர்வாசரை கூப்பிடுறோம்னா துர்வாசர் ஒன்று ஆள் மாத்திரம் வந்து சாப்பிட போறது இல்லை அந்த இடத்துல. அவர் பின்னாடி ஒரு ரெட்டினியூ ஆஃப் சிஷியர்கள், அத்தனை சிஷியர்களுக்கு முன்னாடி இவர் உட்கார்ந்துன்னு சாப்பிட போறார் அப்படின்னா அவர்களும் சாப்பிட போறாங்கிறது அந்த இடத்துல அண்டர்ஸ்டுட். அயுத அக்ர புக்கு 10,000 பேருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு சாப்பிடக்கூடியவர் எவரோ அப்பேற்பட்ட துரந்த கிருச்சராத்து அரி ரச்சிதாத்து துர்வாசசா ஜுகோப காப்பாற்றினாரோ. எப்படி காப்பாற்றினாருங்கிறது ரெண்டாவது சென்டென்ஸ்ல. சாக அன்ன சிஷ்டம் உபயுஜ்ய சாக அன்ன சாக வெஜிடபிள்ஸ் இது கரிகா
அந்த கரிகா ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அன்னம் ஒரு பருக்கை. என்ன கீரைன்னு நம்ம சொல்றோம், கதை சொல்றச்சு ஒரு பருக்க கீரை அங்க இருந்ததுன்னு சொல்றோம். சோ சாக்கங்கிறது வெஜிடபிள், ஏதோ ஒரு வெஜிடபிள்னுடைய ஒரு அன்னரூபமாக, ஒரு அன்னரூபமாக இவர் சாப்டர் சிஷ்டம் பாக்கி இருக்கக்கூடியதை உபயுஜ்ய சாப்பிட்டு விட்டு, யதா எந்த உபபோஜனாது எந்த அத சாப்டத்தினால திரிலோகீம் திருப்திம் சலிலே விமக்ன வினிமக்ன சங்கஹ அமம்ஸ்த. வினிமக்ன சங்கஹ, சங்கஹா கூட்டத்துடன் அந்த சலிலே ஜலத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய துர்வாசர் அப்படி தன்னுடைய 10,000 சிஷியர்களோடு அவர் வந்து மத்தியான வேளையில அனுஷ்டானம் பண்றதுக்காக அவர் குளிக்கிறதுக்கு போகிறார், உள்ள முழுகிறார். முழுகின உடனே வெள்ள வந்த உடனே திரிலோகியும் திருப்தியும் அமம்ஸ்த, மூன்று உலகமுமே என்னமோ திருப்தி அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்துதான். இத்தனை கூட்டத்தோட இருக்கக்கூடிய துர்வாசருக்கு அவ்வளவுதான் போட்டிருக்காருங்க. அத வந்து வர்ணிக்கரிச்சு ஸ்ரீதர சுவாமி காச்சித்து கதான்னுட்டு சொல்லி பெரிய வியாக்கியானம் பண்றாரு அந்த இடத்துல. சிஷ்யானாம் அயுதஸ்ய அக்ரே தத் பங்கௌ புங்கே யஹ தஸ்மாத்து துர்வாசசஹ அயுத சிஷ்யானாம் அயுதஹ. சோ சிஷ்யானாம் அயுதம் கரைச்சு இந்த சிஷ்யர்களினுடைய ஒரு 10,000 பேர் கணக்கு அவர்களுக்கு முன்னாடி பங்கியில உட்காத்தி வச்சோம்னா ஃபர்ஸ்ட் முதல் மரியாதை துர்வாசருக்கு தான். அவருடைய சிஷ்யர்கள் 10,000 பேர் பின்னாடி வரப்போறா. அத்தனை பேருக்கும் துர்வாசசஹா ஹேதோஹோ அரிணா துரியோதனேன ரச்சிதம் எது துரந்தம் கிருச்சரம். அப்படின்னா துரந்தம்னா சாபலக்ஷணம் துரந்தம், அந்தம் என்ன, எப்பவுமே அவரு அவரு துர்வாசர் வந்தார்னா முடிவு சாபத்துல, கட்ட முடிவை கொண்டவராக தான் இருக்கார் அவர் எப்பவுமே. அதனால சாபலக்ஷணம்னே சொல்றார் அவர். தஸ்மாத்து சகாஷாத்து அவரிடமிருந்து நகா அஸ்மானு எங்களை வனமேத்திய ஜுகோப, எங்கேயோ நின்றுட்டு இப்படி திரௌபதிக்கு வந்து கைய காமிச்சாருங்கிற மாதிரி இல்ல, இங்க நேரடியாகவே வந்து அந்த ஒரு பருக்கையை சாப்பிட்டு எங்களை காப்பாத்தினார். கிம் கிருத்வான்னு கேட்டுக்கிறார். சாஷமேவ அன்னம் தஸ்மின்னேவ பாத்திரே அவசிஷ்டம் உபயுஜ்ய அப்படின்னா ஜத்வா, ஜத்வாங்கிறது சாப்பிட்டு விட்டு, அது தாத்துவனுடைய துவாபிரத்தியம். அத்தி, அத்திக்கு ஜத்வான்னு வரும். யதா உபயோகாத்து எந்த ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதினால், எந்த ஒரு பருக்கையை சாப்பிட்டதுனால வினிமக்னஹ முனீனாம் சங்கஹ மூழ்கி இருக்கக்கூடிய அந்த ஜலத்தில் அனுஷ்டானத்திற்காக ஸ்நானம் செய்கின்ற அந்த முனிவர்களினுடைய சங்கம் கூட்டமானது திரிலோகீம் திருப்திம் அமம்ஸ்த. ஏவம் ஹி பாரதே கதா, கதையை சொல்றார் இப்ப ஆரம்பிக்கிறார். கதாச்சித்து துர்வாசசஹா துரியோதனேன ஆதித்யம் கிருதம், துர்வாசசஹா ஆதித்யம் கிருதம், துரியோதனன் ஒரு சமயம் துர்வாசருக்கு ஆதித்யம் அதிதி சேவை செய்தார். தேனச்ச பரிதுஷ்டேன அந்த துர்வாசர் வந்து சந்தோஷப்பட்டு வரம் விரணீஸ்வ இது உக்தே, துர்வாசர் நீ வரம் கேளுப்பா அப்படின்னுட்டு சொல்றாராம். சாபம் கொடுக்கிறவர் துரியோதனன் பண்ண ஒரு ஆதித்யத்தினால, துரியோதன் பிரமாதமா ராஜ்யம் பண்றான். கிராதார்ஜுனியத்துல ஒரு 25 ஸ்லோகத்துக்கு வர்ணன, அவ்வளவு பிரமாதமா அவன் வந்து ராஜ்யம் நடத்தினானா. ஓடு குத்து உங்க பேரை மறந்து போயிடுவான் அப்படிங்கிறார். அந்த சாரன் வந்து யுதிஷ்டரனை பார்த்து, நீங்க சீக்கிரம் போய் நீங்க ஜெயிக்கலன்னா, உங்க ராஜ்யத்தை நீங்க திருப்பி வாங்கலன்னா ஜனங்கள் உங்க பேரை மறந்து போயிட போறா, துரியோதனனா ஞாபகம் வச்சுக்க போறா, ஏன்னா அவன் அவ்வளவு பிரமாதமா ராஜ்யத்தை ஆள்றான் அப்படின்னு வந்து சொல்லுவான் அந்த இடத்துல. அதனால துரியோதனனுக்கு எப்பவும் சாபம் கொடுக்கிறவர் என்ன கேக்குறாருன்னா, வரம் விரணீஸ்வ நீ வரத்தை கேளு இத்துக்தே துர்வாசசஹா சாபாத்து பாண்டவாக நஷ்யேயுஹூ இதி மனசு விதாய, துர்வாசரோட சாபத்தினால பாண்டவர்களும் ஐயட்டும் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு துரியோதனன் அனுப்புறான். துரியோதனன் உத்தம் யுதிஷ்டிரா அஸ்மத் குல முக்கியா, எப்படி சொல்றாரு, யுதிஷ்டிரர் இருக்காரு எங்க குலம், நம்ம குரு குலத்துக்கு முக்கியர் அவர் தான் யுதிஷ்டிரர், அண்ணாவோ இல்லையோ நான் அவருக்கு தம்பி தானே, முக்கியா அவர். அதா தஸ்யாபி பவதா ஏவமேவ சிஷ்ய அயுத சகிதேன அதிதினா பவிதவியம், அதனால இந்த 10,000 சிஷியர்களோட நீங்களும் அவருக்கு கெஸ்ட் ஆயிடுங்க பிளீஸ், ஏன்னா அவர் வந்து குல முக்கியாகலு அப்படிங்க. கிந்து திரௌபதி யதா க்ஷுதா ந சீதேத்து ததா தஸ்யாம் புக்தவத்யாம் தத் கிரகம் கந்தவ்யம்,
திரௌபதி வந்து அவளுக்கு பசி இருக்கும் பொழுது அவ சாப்பிட்டு முடிச்சு அவ கவுத்து வச்சுட்டானா அந்த அக்ஷய பாத்திரத்தை, மேல அதுல சாப்பாடு வராது. சூரியன் கொடுத்த அக்ஷய பாத்திரம் அது. அவளுக்கு வந்து பசி இருக்க கூடாது. அவ சாப்பிட்ட பிறகு அந்த வீட்டுக்கு நீங்க போகணும். இவ்வளவு கண்டிஷன் போட்டுட்டு துரியோதனன் அனுப்புறானா. ததஸ்ச ததைவ துர்வாசசி பிராப்தே, ஏன்னா வரம் கேட்டிருக்கானோ இல்லையோ, வரம் கேட்கறச்சே இவன் கேட்கிற விதமே நீங்க போய் யுதிஷ்டிரனுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணணும், ஆனா பண்ற வேலை எப்போன்னா திரௌபதி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போகணும். இதுதான் கண்டிஷன். பரம ஆதரேன யுதிஷ்டிரேன மாத்தியான்கம் கிருத்வா ஆகம்யதாம் இது விஜாபிதா முனிசங்கா. நீங்க மாத்தியானகத்தை பண்ணிட்டு வாங்கோன்னு யுதிஷ்டிரர் சொல்லிட்டார். உள்ள என்ன சமாச்சாரம்னு யுதிஷ்டிரருக்கு தெரியாது. அங்க அவ சாப்பிட்டாளா இல்லையா, அக்ஷய பாத்திரத்துல இன்னும் சாப்பாடு வருமா வராதா, இதெல்லாம் கேட்காத வாசல்ல வந்த துர்வாசர்கிட்ட நீங்க போயிட்டு வாங்கோ, எல்லாம் ரெடியா இருக்கும், என்னையும் இவர் தான் உள்ள போய் சமைச்சு வைக்கிற மாதிரி சொல்லிடுவார். ஆகம்யதாம் அப்படிங்கிறார். வாங்கோலே பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்படின்னு விட்டு சொல்லிடுறது. இது விஜ்ஞாபிதா மரிசங்கா அப்படின்னு சொல்லிட்டு அகமர்ஷனாய ஜலே நிமமஜ்ஜ அந்த மாத்தியானிக்கத்தை பண்றதுக்காக முதல்ல ஸ்நானத்தை பண்றார். தத்ர சிந்தாதுரையா திரௌபத்யா திரௌபத்யா ஸ்மிருத மாத்திரா ஸ்ரீகிருஷ்ணா அங்கஸ்தாம் ருக்மிணியும் ஹித்வாங்கிற மடியில ருக்மிணி உட்கார்ந்துட்டு இருக்கானா, அவளை விட்டுட்டு கண்ணன் ஓடி வரானா அங்க திரௌபதி கூப்பிட்டான்னுட்டு. தக்ஷணமேவ பக்த வத்சலதையா ச ஆகதா. சுவாரஸ்யமா இருக்கு அவர் எழுதுறது. பக்த வத்சலனா இல்லையோ, அந்த திரௌபதி வா கண்ணான்னு நினைச்சிருந்த உடனே அவர் அங்க வந்து ஆஜர் ஆயாச்சு. அதுதான் அவனுக்கு தயாச்ச ஆவேதிதே விற்த்தாந்தே, இத வாரு கண்ணா இந்த மாதிரி ஆச்சுன்னு அவன் வந்து கதையை சொல்றாளாம். பகவதா உக்தம், பகவான் சொல்றாராம், ஹே திரௌபதி அஹம்ச புபுக்ஷிதா அஸ்மி பிரதமம் மாம் போஜய, பட் எனக்கு பசிக்கிறது, முதல்ல எனக்கு சாப்பாடு கொடு, அப்புறம் அவளெல்லாம் கண்டுக்கலாம் நீ அப்படிங்கிறார். தயாச்ச அதிலஜ்ஜையா உக்தம், ரொம்ப வெக்கப்பட்டு திரௌபதி சொல்றாளாம், சுவாமின்னு மத்போஜன பரியந்தம் அக்ஷயம் அபி அன்னம், நான் சாப்பிடுற வரையில் அக்ஷயம் அழிவிட்டு அழிவில்லாத இருக்கக்கூடிய சாப்பாடு. சூரிய தத்த ஸ்தால்யம், சூரியனால கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்துல நான் சாப்பிடுற வரையில் அதுல வந்து சாப்பாடு வந்துட்டே இருக்கும், குறையவே குறையாது. மயாச்ச சர்வானு சம்போஜ்ய புக்தம், மயா புக்தம்ங்கிறா, சர்வானு சம்போஜ்ய எல்லாருக்கும் சாப்பிட வேண்டியவா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு மயா புக்தம் நானும் சாப்பிட்டாச்சு, அதா நாஸ்தி அன்னம் இது அப்படின்னு லஜ்ஜையா ரொம்ப வெக்கப்பட்டுன்னு சொல்றாளாம். ததாபி அதி நிர்பந்தேன, ரொம்ப ஒரு நிர்பந்தம் பண்ணி ஸ்தாலியும் ஆனாய ஸ்தாலி, அந்த பாத்திரத்தை நீ கொண்டு வான்னு அவளை வரவழிச்சு, அந்த பாத்திரத்தை வரவழிச்சு, தத் கண்ட லக்னம்ங்கிறார், அந்த கழுத்துல ஓரமா ஒட்டின் இருக்கான் அந்த பாத்திரத்துல. தத் கண்ட லக்னம் கிஞ்சித்து சாகாந்தம் பிராஷ்ய, பிராஷ்யன்னு சாப்பிட்டுட்டு உக்தம் அனேன விஸ்வாத்மனா, அப்ஜெக்டிவ் எப்படி விஸ்வாத்மனா, விஸ்வத்துக்கே ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான் அங்க சொல்றார். அப்பதான் ஏன்னா விஸ்வாத்மான்னு சொன்னதுனாலதான் அவர் ஒருவா சாப்பிட்டு பகவான் பிரியதாம்னு கேக்குறார். இவ கேக்குறது எப்படின்னா பகவான் பிரியதாம், கண்ணன் விஸ்வாத்மாவான பகவானவர் பிரியதாம்னு அவ சொன்னா திரௌபதி சொன்னதுனால, அத போக்தும் முனிசங்கம் ஆஹ்வய இது பீமம் பிரகித்தவான், கண்ணன் உடனே போய் கூப்பிட்டு வா எல்லாரையும், துர்வாசர் முனிவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வான்னு பீமனை அனுப்ப, சச்ச பீமா சச்ச தாவதா அதிதிருப்தா விருதாபாக பயேன பலாயிதாங்கிற, சச்சாங்கிறச்சு துர்வாசர் தேவையில்லாத அவன் சமைச்சு வச்சுட்டான், விருதாபாக பயேன, ஐயோ நம்ம வந்தோம்னா அந்த சாப்பாடு எல்லாமே வந்து வீணா போயிடுமே, நமக்கோ திருப்தி அடைஞ்சுட்டோமே, அதிதிருப்தா இது ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டோம், வீணா சாப்பாடு வீணா போயிட போயிருதேன்னு பலாயிதா ஓடி போயிட்டாரா அப்படின்னு துர்வாசருடைய கதை. இது எல்லாமே என்னத்தினாலன்னா கண்ணன் அங்க வந்து ஒரு வெறுக்க சாப்பிட்டதுனால உலகம் பூரா திருப்தி அடைஞ்சுது. யோனோ ஜுகோபவனமேத்திய துரந்த கிருச்சரா துர்வாசசா அரி ரச்சிதாது அயுத அக்ரபுக்யா சாகான்ன சிஷ்டம் உபயுஜ்ய, சிஷ்டம்னு பாக்கி இருக்கிறதுன்னு அர்த்தம், சாகான்ன சிஷ்டம் உபயுஜ்ய யதஸ் திரிலோகீம் திருப்திம் திருப்தாம் அமம்ஸ்த சலிலே விரிமக்ன சங்கா, ஒரு பெரிய திருப்தியை அடைந்தவர்களா ஆனா, எதனாலன்னா அவர் ஒருவர் வந்து எங்களை வந்து காப்பாத்தினார் இல்லையோ
அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிக்கிறான். இதோட இருக்கட்டும். பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்யச்ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.